திருமணத்துக்கு பின் அம்மாவையும் மனைவியையும் பேரன் செய்வது எப்படி? வல்லரசு நாடுகளால் கூட தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் அது வீட்டில் நடக்கும் மாமியார் மருமகள் சண்டைதான். கூட்டுக் குடும்பங்கள் அருகே தனிக்குடித்தனம் பெருகிவிட்டாலும் மாமியார் மருமகளுக்கு இடையே பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. உன் மனைவி இப்படி பண்றா அப்படி பண்றா, இது சரியில்லை அது சரியில்லை என்று மாமியார்கள் ஒருபுறம், உங்க அம்மா பண்றது எனக்கு பிடிக்கல அவங்க நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கு என்று மருமகள் மற்றொரு புறம், இரண்டுக்கும் நடுவே சிக்கித் தவிக்கும் ஆண்கள் தனிரகம். முறையான புரிதல் இல்லாத மாமியார் மருமகள் பிரச்சனைகளுக்கு உளவியல் ரீதியில் எப்படி தீர்வு காண்பது? இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்தான் அளிக்க முடியும். அறிமுகமில்லாத இரண்டு பேர் இணைவதுதான் குடும்ப அமைப்பு. இங்கு அறிமுகமில்லாதது என்பது ஒருவருக்கொருவர் மாறுபடும் கலாச்சார வித்தியாசங்கள்தான். வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களில் வளர்ந்த இரண்டு நபர் திருமணத்தில் இணையும் போது ஏற்படும் அனுசரணை இல்லாத நிலைதான் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் சச்சரவுகளை ஏற்படுத்துகிறது. பொருளாதார சிக்கல் போன்றவையும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றன. குறிப்பிட்ட கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை பின்பற்றி வளர்ந்த பெண்கள் திருமணமாகி வேறொரு கலாச்சாரத்துக்குள் செல்லும் போது அதை கையாளத் தெரியாமல் தடுமாறுகின்றனர். அந்த தடுமாற்றம் அவர்களது கணவன்மாரிடம் நேரடியாக வெளிப்படுகிறது. பெற்றோர் மனைவி இருவரையும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியது. மனைவி மாமியாரை பற்றி ஏதேனும் குறை கூறினால் கோபப்பட்டு, மாமியார் கெத்தை காட்டியா என்று அம்மாவை அதட்டாமல் இரண்டு பேரையும் உட்கார்ந்து பேசச் செல்ல வேண்டும். இரு பக்கம் உள்ள நியாயத்தை தெளிவாக இருவருக்கும் புரிய வைக்க வேண்டும். அப்போதே அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். திருமணமான பின்பு கணவன் மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். ஆனால் அதற்கும் ஓர் அளவுகோல் உண்டு. திருமணத்துக்கு முன்பு வரை சாப்பாடு ஊட்டிவிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்துவிட்டு என மகனை அரவணைத்த அம்மாவுக்கும் சகோதரிகளுக்கும் திருமணத்துக்குப் பிறகு அவன் மனைவிக்கு செய்யும் அதீத பணிவிடைகள் வலியை ஏற்படுத்தும். இதை ஆண்கள் உணர வேண்டும். 20-30 வருடம் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு முறையிலிருந்து மாறுவது எந்த பெண்ணுக்கும் சிரமமானதுதான். அதே போன்றுதான் 50-60 வருட பழக்கத்திலிருந்து பெற்றோர் மாறுவதும் சிரமம் என்பதை ஆண்கள் உணர வேண்டும். அப்பப்போ மகளை அழைச்சிட்டு வந்து கண்ணுல காட்டிட்டு போங்க என்று கூறும் மாமனாரிடம், அது உங்க மகள் வாழும் வீடு, நீங்க எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம் என்று தயங்காமல் கூறி வாருங்கள். மாமியார் என்பவர் குனிய குனிய குட்டுபவர், மகனை தன் கையில் வைத்துக் கொள்வார் என்று மகள்களுக்கு பல அம்மாக்கள் அட்ரஸ் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புவதுண்டு. அதே மனப்பான்மையில் புகுந்த வீட்டுக்குள் வரும் பெண்ணுக்கு மாமியார் சார்ந்த சுரூபியாக இருந்தாலும் பத்திரகாளியாகவே தெரிவார். அதனால் திருமணமான புதிதில் மனைவியிடம் அம்மாவை பற்றிய மனத்தாங்கல்களை ஆண்கள் கூறக்கூடாது. மாமியார் என்னும் கேரக்டரையே எனக்கு பிடிக்காது என்று கூறும் மனைவிகளுக்கு, உன்னுடைய அம்மாவும் மாமியார் ஸ்தானத்தில் இருப்பவர்தான் என்பதை கணவன் நாசுக்காக எடுத்துக் கூற வேண்டும். உன்னை எப்படி உன் அம்மா அப்பா செல்லமாக வளர்த்தார்களோ அதே போலத்தான் என்னையும் என் அம்மா அப்பா வளர்த்தார்கள் என்று தங்கள் பெற்றோரை பற்றி மனைவியிடம் கூற வேண்டும். தான் நினைத்ததெல்லாம் நடக்காவிட்டால் தனிக்குடித்தனம் செல்ல அடம்பிடிக்கும் மனைவியிடம், என் அம்மா அப்பா இல்லாம நான் இல்ல, அவங்க என்னை அம்போன்னு விட்டிருந்தா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்ட என்று சாதுவாக சொன்னால் போதும், மனைவி அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிவிடுவார். உன் மனைவிக்கு நான் இருக்கிறது பிடிக்கவில்லையா என்று கேட்கும் அம்மாக்களிடம், அப்படியில்லம்மா, அவகிட்ட பேசி புரிய வைக்கலாம், நான் பேசி சரி பண்றேன் என்று நிதானமாக எடுத்து கூறினால் எந்த அம்மாவும் ஏற்றுக்கொள்வார். இன்று பெரியவர்களுக்கு தேவைப்படுவதே சாப்பிட்டீங்களா என்று அக்கறையுடன் கூடிய ஒரு விசாரிப்புதான். உங்க அம்மா போன் பண்ணவே இல்லைன்னு மனைவி சொன்னா பள்ளிக்கூடத்துள்ள ஆசிரியருக்கு நாம தான் போய் வணக்கம் சொல்லணும். ஆசிரியர் வந்து நமக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு எதிர்பார்த்தா அது நம்முடைய முட்டாள்தனம் என்று விளக்குங்கள். திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆண் எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அம்மா அப்பாவிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியது தலையாய கடமை. அம்மாவிடமும் சரி மனைவியிடமும் சரி நடந்து முடிந்த எதிர்மறையான நிகழ்வுகளை கூறி எந்த இடத்திலும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. உலகத்திலேயே ஒருவருக்கு துரோகம் நினைக்காதது அம்மா அப்பா மட்டும்தான் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உங்களை நம்பி வரும் மனைவியையும் ஒருபோதும் உதாசீனம் செய்யாதீர்கள். மாமியார் மருமகள் பிரச்சனைகளின் போது யாரேனும் ஒருவருக்கு மட்டும் ஆதரவு கரம் நீட்டாதீர்கள். இருவருக்கும் சம அளவு ஆதரவு கரம் நீட்டுங்கள். ஒருவரை உயர்த்தியோ ஒருவரை தாழ்த்தியோ அல்லது மற்றவருடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள். இரு பக்கம் உள்ள நியாயத்தை முடிந்தால் அப்போதே புரிய வைக்க முயலுங்கள். இல்லையெனில் தனித்தனியாக அவர்களிடம் புரிய வைக்க முயலுங்கள். மகன் நம்மை விட்டு விலகவில்லை, திருமணம் ஆன பிறகும் அதே பாசத்தோடுதான் இருக்கிறான் என்று பெற்றோருக்கும், கணவன் நம்மீது அதிக பாசமாக இருக்கிறான்,
என்ற எண்ணத்தை மனைவிக்கும் அளிக்க வேண்டியது ஆண்களின் கடமையே.